ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன அலங்காரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரியின் எட்டாவது நாளான இன்று கொல்லூர் மூகாம்பிகை அலங்காரம் தாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க இந்த கொல்லூர் மூகாம்பிகை. அதுக்கு இந்த சம்பங்கி மாலையில் கீழே போட்டிருக்காங்க பாருங்களேன், சம்பங்கி பூவில் மாலை ரொம்ப அழகாக இருக்கு. வச்சித்ரேண பவித்ரேண மதுநாஸ்தாபாஜாமி மதுபாத ருதாஜதே மதுக்ஷரந்தி சிந்தவா மாத்வீதேன சந்தோஷதே மதுநக்த மதோதசி மதுமத்பார்த்தி பகும் ரஜா மதுஜோரஸ்புன பிதா சர்க்கரஜாஸ்தாபாஜாமி ஸ்வாதுப்பவஸ்ய திவ்யா ஜஜன்மனே ஸ்வாதுரிந்திராய ஸ்வாபீர ஸ்நானான் சமர்ப்பயாமிம் சர்க்கராஸ்தானானந்தரதா ஸ்ரீ நந்தரீதாபாரவாரோகே வர்ஷே வர்ஷே அபிருத்திரசனகர்த்தா தீர்க சோமங்கல அபிருத்திரசனகா ஆராதிதா ஸ்ரீ தேவதாப்யோ நமஹ. அஷ்டகந்தூதகஸ்தானாம் ஜகரிஷ்ரீ சங்கல்ப்யாமம் லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதரஜாம் ஸ்ரீரங்கராமேஸ்வரிம் தாசீபூவேதகணிதாம் லோகைகதீபாங்குரம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்தவிபவா ப்ரஹ்மேந்திரகங்காதரம் ராத்ரவேதாஜோபாமார்ஜிதனம் வேத ஆஜிமம் மூகாம்பிகையை நமோ நம. ஓம் தேவியை 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 நமோ நம. நம ஓம் தேவியை நமோ நம. ஓம் தேவியை நமோ நம. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பா. எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை, அவள் பெயர் மூகாம்பாள்.
நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை காப்பாள் ஜெகதாம்பா எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம் நான் மறந்தாலும் தான் மறவாத உள்ளம் அன்னை உள்ளம் உன் உயிர் யாவும் உருகிடப்பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம் உன் உயிர் யாவும் உருகிடப்பாயும் வெள்ளம் அன்பின் வெள்ளம் ஊமையும் பேச உதவிய தேவி ஊமையும் பேச உதவிய தேவி தீமைகள் தீர்ப்பாள் சந்நிதி மேவி தீமைகள் தீர்ப்பாள் சந்நிதி மேவி எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே ஆயிரம் வேஷம் ஆயிரம் கோஷம் அதுதான் நாளும் இங்கே ஆனந்த யோகம் அனுபவ ஞானம் அடடா கண்டேன் அங்கே ஆனந்த யோகம் அனுபவ ஞானம் அடடா கண்டேன் அங்கே இசையெனும் மாலை தொடுப்பதன் வேலை நான் அவள் பிள்ளை துயர் எனக்கில்லை காப்பாள் ஜெகதாம்பா எனக்கொரு அன்னை வளர்த்தனள் என்னை அவள் பெயர் மூகாம்பா அம்மா ஜனனி சரணாலயம் நீ அம்மா ஜனனி சரணாலயம் நீ என் ஆன்மாவின் சங்கீதம் நீருளி அம்மா ஜனனி சரணாலயம் நீ தினம் தினம் தாயே தா தரிசனங்கள் தினம் தினம் தாயே தா தரிசனங்கள் உன்னை விட துணையாமோ பிரஜனங்கள் தினம் தினம் தாயே தா தரிசனங்கள் உன்னை விட துணையாமோ பிரஜனங்கள் ஜகத்குரு பாராட்டும் சௌந்தர்ய லகரி ஜகத்குரு பாராட்டும் சௌந்தர்ய லகரி க்ஷேமம் உன்னாமமே க்ஷேமம் உன்னாமமே சிவசங்கரி அம்மா ஜனனி சரணாலயம் நீ என் ஆன்மாவின் சங்கீதம் நீ அருளி அம்மா ஜனனி சரணாலயம் நீதானே திருவிளக்கு இயலிசை ஞானங்கள் நீ விளக்கு தேய்பிரை காணாத வளர்பிறை நீயே தேய்பிரை காணாத வளர்பிறை நீயே தேவரும் மூவரும் தேவரும் மூவரும் தொழும் நிலை நீயே அம்மா ஜனனி சரணாலயம் நீ என் ஆன்மாவின் சங்கீதம் நீ அருள் நீ
அம்மா ஜனனி சரணாலயம் நீ. இது அபிஷேகம் குங்குமார்ச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம் அந்த மங்களாரத்தை பூ தர்றது தான் நான் எடுத்திருந்தேன் ஒரு சின்ன கிளிப்பு. இது வந்து அபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த லக்ஷ்மியை அழகாக ட்ரெஸ் போட்டு அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த ஊஞ்சலில் உட்கார வைக்கிறது அதுக்காக அது ஒரு சின்ன கிளிப். டெய்லியே அந்த ஊஞ்சலில் லக்ஷ்மியை உட்கார வச்சு ஆட்டுறது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நான் எடுத்திருப்பேன் எல்லாத்துலேயுமே. அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது முடிஞ்ச உடனே நம்ம ஆரத்தி எடுத்து ஆரத்தி பாட்டு பாடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொல்லர் மூகாம்பிகை காணொலி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன், நன்றி. இந்த கொல்லூர் மூகாம்பிகையோட பூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முன்னாடி ஒரு கிளிப்பில் அவங்கள தான் நான் காமித்தேன். அவங்க தான் இந்த சம்பங்கி பூ கட்டிட்டு வந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் கூட ஒன் சைடாக கட்டுவேன், இவங்க டபுள் சைடு வச்சு கட்டியிருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் கூட இந்த ஒரு ஐடியாக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறது, நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீட்டில் நம்ம போட்டால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சம்பங்கி மாலை ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். லக்ஷ்மி எவ்வளோ அழகாக உட்காந்து ஆடிட்டுருக்காங்க. வாங்க ஆரத்தி எடுக்கலாம். வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே மூகாம்பிகா கல்யாண வைபோகமே நீட்டா ஊத்துங்க. அவ்வளோதான். நாளைய மறுநாள் வந்து சமாதி டே. அதுக்காக வந்து இந்த கோவில் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்லாம் உட்காந்து கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கிறது தான் இந்த ட்ரிப்பு. சமாதி டேக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்றது தான். தேங்க்யூ.